அனைவருக்கும் வணக்கம். நடிகர் சங்க கட்டிடம் கட்டுவதற்கான பணியை நடிகர் சங்கம் முன்னெடுத்து வருகிறது. இதற்கான நிதி திரட்டும் பணியில் நடிகர் சங்கம் ஈடுபட்டுள்ளது. அதன் ஒரு கட்டமாக கடந்த 6ஆம் தேதி மலேசியாவில் நட்சத்திர கலை நிகழ்ச்சி மற்றும் கிரிக்கெட் போட்டியை நடத்தியது. இதில் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஷால், கார்த்தி உட்பட பல நடிகர் நடிகைகள் கலந்து கொண்டனர். ஆனால் முன்னணி நடிகர்களான விஜய், அஜித், தனுஷ், சிம்பு, சந்தானம், அரவிந்த் சாமி, சிபிராஜ், ஜெய் உட்பட பல நடிகர் நடிகைகள் கலந்து கொள்ளவில்லை. இவர்கள் அனைவருக்கும் அழைப்புதல் கொடுத்தும் எவ்வித காரணமும் இன்றி இவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. குறிப்பாக சரத்குமார், ராதிகா, ராதாரவி போன்றவர்கள் மற்றும் அவர்களது ஆதரவான நடிகர்களுக்கு அழைப்பிதழை கொடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் நட்சத்திர கலை விழாவில் நடிகர் அஜித் ஏன் கலந்து கொள்ளவில்லை என நடிகர் எஸ் வி சேகர் விளக்கம் அளித்துள்ளார். இது குறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஜித்தை மலேசியாவில் நடைபெற்ற நட்சத்திர விழாவுக்கு விஷால் தரப்பு அழைத்த போது ஏற்கனவே மக்களிடம் இருந்து வசூலிக்கும் தியேட்டர் டிக்கெட்டில் இருந்துதான் நாம் நிறைய சம்பாதிக்கிறோம். அதனால் நடிகர் சங்க கட்டிடத்திற்கு அவர்களிடம் இருந்து பணம் வாங்காமல் நாமே பணம் போட்டு கட்டலாம் என்றார். அதனால்தான் அவர் மலேசியாவில் நடைபெற்ற விழாவிலும் கலந்து கொள்ளவில்லை என தெரிவித்துள்ளார். விஷாலின் சில்லறைத்தனமான நடவடிக்கைகளால் நடிகர் சங்க தேர்தல் நடந்த போது விஷால் அணிக்கு ஆதரவாக பெரிய அளவில் செயல்பட்ட நடிகர்கள் எஸ் பி சேகர், ஜே கே ரித்திஷ் போன்றவர்கள் தற்போது விஷாலுக்கு எதிராக களம் இறங்கியுள்ளனர். மிக முக்கியமாக தமிழ் திரையுலகின் சிறிய நடிகர்களான ரஜினி, கமல் போன்றோர் தங்களது சொந்த பணத்திலிருந்து நடிகர் சங்க கட்டிடம் கட்ட எந்த உதவியும் செய்யாத நிலையில் மிக பெரும் நடிகரான சரவணா ஸ்டோர்ஸ் உரிமையாளர் சரவணன் அருள் ரூபாய் 2.5 கோடி கொடுத்துள்ளது இங்கே குறிப்பிடத்தக்கது. நன்றி.